தங்கமயிலே மாமா யா அம்மா கிட்டயே பேசிட்டுக்கிற அப்புறம் என்ன மாமா மாமா மெட்ராஸ் வராங்களா இல்லைண்ணா அம்மா வரல யா அண்ணன் இப்பதான் நம்ம ஆளை போட்டு சபரிமலையிலிருந்து வராங்க சரி வந்து 2 மாசம் வாய் குசியா ஒண்ணுமே செய்யல அதனால வந்தா கொஞ்சம் திருப்தியா அவங்களுக்கு சாப்பாடு செஞ்சு போடலாம் அப்புறம் நானும் வேற கை கால் நீட்டி அசதியா இருக்கும்ல உட்காந்துட்டு போற கொஞ்சம் சிரமமா இருக்கும் அவன் சின்ன காரு 3 பேர் அடைச்சிட்டு உட்காந்துருக்க முடியாது இந்த தடவை நீங்க நல்லா ஃப்ரீயா போயிட்டு பார்த்து போயிட்டு வாங்க அந்த தடவை வேணா அப்புறம் எல்லாரும் போகலாம் அப்படின்னு அம்மா சொன்னாங்க அப்படியா நான் வேற ஆசையா இருந்தேன் அதைய பீச்சுக்கெல்லாம் கூட்டு போய் காட்டலாம் கடலுக்கு மகாபலிபுரம் கூட்டு போலாம் மாலுக்கு எல்லாம் நம்ம போனதே இல்லை வாழ்க்கையில பிறந்துல இருந்து மாலுக்கு போனதே இல்லை சரி மாலுக்கு எல்லாம் போய் பார்த்துட்டு அப்படி சாப்பிட்டு அந்த பீஸா பீஸாங்கிறாங்களே அதை நம்மளும் சாப்பிட்டது இல்லை அதையுமே வச்சுட்டு ஒரு வாய் சாப்பிட்டு பார்ப்போம் எல்லாம் ஃபேமிலியா போனா அது ஒரு ஜாலியா இருக்கும்ல அப்படி நினைச்சு நானு சரி விடுங்க அடுத்த தடவை எல்லாரும் போலாம் அண்ணனும் அப்புறம் விட்டுட்டு போனோம்னா கொக்குன்னு இருப்பா அப்படி அண்ணனுக்கு 1 வாரம் அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிட்டு வந்ததெல்லாம் ஆமா அப்புறம் 60 நாள் மாலை போட்டுருக்காப்ல மாலை போட்டுருந்தாங்க இப்ப 1 வாரம் அவங்களுக்கு டிராவல் இல்ல போயிட்டு வந்துடலாம் மாமாவையும் கூட்டிட்டு எல்லாம் ஒட்டுக்க போய்க்கல அது திருப்தி போயிட்டு நம்ம மட்டும் சுத்தி பாக்குறோமே அப்பா அண்ணா இவங்களை விட்டுட்டு போயிட்டோம்னா எங்க அம்மாக்கு மனசு கூட இங்கேயா தான் இருக்கு சரி தங்க சரி பேசிட்டு வாங்க.